புலம்பெயர் தமிழர் நல வாரியம் அமைக்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சருக்கு விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முடிவெடுத்துள்ள திருமாவளவன் பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் புலம்பெயர் தமிழர்களின் நலன்களுக்கென வாரியம் ஒன்றை அமைக்கப்போவதாகவும் ஜனவரி பனிரெண்டு புலம்பெயர் உலகத் தமிழர் நாள் எனவும் அறிவிப்பு செய்துள்ள மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு வேசிகா சார்பில் எமது நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் மற்றொரு ட்விட்டர் பதிவில் கடவுள் சாத்தான் சாதி மதம் சடங்கு சம்பிரதாயம் என போதனைகள் செய்யாமல் அகத்தில் பொங்கும் அருள் என்பதுதான் அறியாமை என்னும் இருளை போக்கும் பேருளி என வள்ளலார் அருள் என்பது கருணை என்னும் உயரிய மாண்பு என உரைத்தவர் கருணையே அருள் அருளே ஒளி என ஆண்மனையும் பரப்பியவர் அந்த ஒளியே கடவுள் என்பதை தான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என போதித்து மானுடத்திற்கு புதிய வழி காட்டியவர் அன்பு பெருகினால் கருணை கருணை பெருகினால் அருள் அருள் என்பது பேருளியாய்ப் பரவும் அது எவ்வுயிருக்கும் தீங்கெடுக்காது அனைத்து உயிர்களையும் நேசிக்கும் அதுவே ஆன்மடையும் அத்தகைய வள்ளலாரியத்தை பரப்பும் நோக்கில் அவரது பிறந்த நாளை தனிப்பெறும் கருணை நாள் என அறிவித்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எமது பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற முனைவர் முனைவர்துள் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா்